மருத்துவ ரீதியாக உடல்நிலையில் பின்னடைவு இருந்தாலும் தந்தையின் உடல்நிலை சீராக இருக்கிறது என்று தன்னுடைய தொலைபேசி இணைப்பில் வந்து எஸ்பிபி சரண் கூறியிருக்கிறார். நம்முடைய தொலைபேசி இணைப்பில் நிர்வாக ஆசிரியர் கார்த்திகை செல்வன் இணைந்திருக்கிறார். திரு கார்த்திகை செல்வன், சமூக வலைதளங்களில் பல்வேறு விஷயங்கள் பரப்பி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் எஸ்பிபி சரண் அவர்களுடைய தொலைபேசி இணைப்பும் நமக்கு வந்தது. நீங்க உங்களிடம் இனி தினேஷ், இது போன்ற ஒரு தருணத்துல நிச்சயமாக திரு எஸ்பி பாலசுப்ரமணியனுடைய ரசிகர்கள் மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய பிரார்த்தனைகளும் அவர்களுக்காக இருந்து கொண்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம். கடந்த ஆகஸ்ட் 5ஆம் தேதி அவர் வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். எம்ஜிஎம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தொடர்ந்து சிகிச்சையில் இருந்துட்டு இருக்கார். அவர் உடல்நிலை குறித்து அவ்வப்போது மருத்துவமனையும் அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகளை கொடுத்து வருகிறது. எனவே அவருடைய தற்போதைய நிலை என்பதை அவருடைய மகன் சரண் அவர்களே இப்போ தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். இந்த நிலையில வரக்கூடிய விஷமிகள் பரப்பக்கூடிய அத்தனை செய்திகளையும் கண்டிப்பா கடுமையாக கண்டிக்கப்பட வேண்டியது, இந்த விஷமிகள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை உள்ளிட்ட நடவடிக்கைகளும் எடுக்கப்பட இருக்கிறது. நீங்க இந்த திரு எஸ் பி பாலசுப்ரமணியன் அவருடைய உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் அவருடைய உடல்நிலை சீராக இருக்கிறது என்கிற எஸ்பிபி சரணுடைய கருத்தை நாம வந்து உறுதியா எடுத்துக்கொள்ளலாம். அவர் தொடர்ந்து தன்னுடைய தந்தையாருடைய உடல்நலத்திற்காக கூடவே இருந்து அந்த அவருடைய உடல்நலம் அடுத்தடுத்த நிலைகள்ல எப்படி இருக்கிறது என்பதையும் பார்த்து கொண்டிருக்கிறார். திரு இளையராஜா உள்ளிட்டவர்களும் அதே போல திரு ஏ ஆர் ரஹ்மான் உள்ளிட்டவர்கள் திரைத்துறையில் இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய திரைத்துறை மட்டுமல்ல திரு எஸ்பிபியனுடைய ரசிகர்கள் உலகமெங்கும் இருக்கக்கூடிய ரசிகர்கள் அத்தனை பேரும் அவருடைய அவர் நல்ல உடல்நலம் பெற்று மீண்டு வர வேண்டும், விரைவில் மீண்டு வர வேண்டும் என்கிற அந்த பிரார்த்தனைகளை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள், அந்த விருப்பத்தை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த விஷயத்துல நாம மீண்டும் மீண்டும் சொல்ல விரும்புவது மருத்துவமனை அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகளை அவ்வப்போது கொடுத்து கொண்டிருக்கிறது. 5ஆம் தேதி அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பிறகு கொரோனா சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். அதற்கு பிறகு ஒவ்வொரு நிலையிலும் இன்றும் கூட மருத்துவமனையுடைய அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு என்பது கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த அறிவிப்பின்படி அவர் வந்து ஒரு இன்டென்சிவ் கேர் யூனிட்ல இருக்கிறார் என்பது மருத்துவமனையுடைய அறிவிப்பாக இருந்தது. ஆனாலும் அவருடைய உடல்நிலை சீராக இருக்கிறது என்பதைத்தான் திரு சரண் மீண்டும் அழுத்தமாக குறிப்பிட்டிருந்தார். அவருக்காக பிரார்த்திக்கின்ற அத்தனை பேருக்கும் தன்னுடைய நன்றியையும் பதிவு செய்திருந்தார். இந்த தகவலை ஒட்டுமொத்த தமிழ் உலகத்திற்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் நம்முடைய அடிப்படையான கருத்தாக இருந்தது. விஷமிகள் தொடர்ந்து தவறான செய்திகளை அவ்வப்போது பரப்பக்கூடிய சூழலை பார்க்கிறோம். பல நேரங்களில் இக்கட்டான சூழல்களில் அந்த குடும்பத்தினுடைய நிலை அதே போல அந்த ரசிகர்கள் ஒட்டுமொத்த இவருடைய நிலையெல்லாம் கணக்கில் எடுக்காமல் மிக கொடூரமான மனநிலையோடு இருக்கக்கூடிய விஷமிகளுடைய இந்த நிலை தொடர்கிறது. அந்த ஒவ்வொரு வெவ்வேறு காலகட்டங்களும் நம்ம பார்த்திருக்கிறோம். இந்த மாதிரியான சூழல்கள்ல தவறான தகவல்களை பரப்புகின்ற குறிப்பாக சமூக வலைதளங்கள்ல இதை திட்டமிட்டு பரப்புகின்ற அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் அத்தனை பேருடைய கருத்தாகவும் இருக்கு. அதற்கான நடவடிக்கைகளும் முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும். நிச்சயமாக திரு எஸ் பி பாலசுப்ரமணியன் அவருடைய தற்போதைய நிலை என்பதை நம்ம வந்து உறுதிப்படுத்தி அவருடைய மகனும் கூட இந்த விஷயத்தை மீண்டும் உறுதிப்படுத்தியிருக்கிறார். மருத்துவமனையினுடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை மட்டுமே அவருடைய உடல்நலம் சார்ந்து இருக்கக்கூடிய ரசிகர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் அவருடைய குடும்பத்தினருடைய கருத்து, அதே விருப்பம், அதே போல நம்முடைய கருத்தும் அதுவாகவே இருக்கிறது. திரு எஸ் பி பாலசுப்ரமணியன் அவருடைய உடல்நலம் விரைவில் உடல்நலம் பெற்று திரும்புவார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு தான் அத்தனை பேரும் காத்திருக்காங்க. தினேஷ், தனது தந்தை எஸ் பி பாலசுப்ரமணியத்தின் உடல்நிலை சீராக இருக்கிறது என்று அவரது மகன் எஸ் பி பி சரண் தம்முடைய தொலைபேசி இணைப்பில் வந்தும் தெரிவித்திருக்கிறார். சமூக வலைதளங்களில் போலியாக செய்தி பரப்பும் விஷமிகள் மீது சட்ட ரீதியாக புதிய தலைமுறை நடவடிக்கையும் எடுக்கும். தனது தந்தையின் உடல்நிலை சீராக இருக்கிறது, வதந்திகளை யாரும் நம்ப வேண்டாம், விரைவில் எஸ் பி பாலசுப்ரமணியன் நலமுடன் திரும்பி வருவார் என்ற நம்பிக்கை இருக்கிறது என்று அவருடைய மகன் எஸ் பி பி சரண் கூறியிருக்கிறார்.